பழிவாற்ற பேராசிரியர் தந்தை சுகுமாரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நவத்திரு ஸ்ரீ லட்சுமிநேர பட்டாரக பட்டாச்சாரியருடைய சுவாமிகள் அவர்களுக்கும், இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், தமிழக அருகத் திருமேடிகள் பாதுகாப்பு குழுவை சார்ந்த ஆண்டோர்களுக்கும், பேரன்புகழ்விய சான்றோர் மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த கிராமத்திலே கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு அருகத் திருமேனி, அவருடைய லாஞ்சனத்தை வச்சு பார்க்கும்போது மகாவீரர். அந்த திருமேனிக்கு ஒரு சிறப்பு பூஜை நாம் செய்திருக்கிறோம். அது செய்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு அரை சொற்பொழிவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஜீவகன் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள், இந்த சிலை இருந்தால் இந்த சிலை அமைக்கப்பட்ட இடத்திலே எத்தனை முடிவுங்கவர்கள் வந்திருப்பார்கள், எத்தனை ஆச்சாரிய பிரபுக்கள் வந்திருப்பார்கள், எத்தனை அரசர்கள் வந்திருப்பார்கள், எவ்வளவு இல்லறத்தார்கள் அங்கே வந்த முனிவர்களிடம் அறம் கேட்டிருப்பார்கள் என்று மிக அழகாக சொன்னார். சமண மதத்தில் மட்டும்தான் அறம் பகர்தல். நானும் ஜீவகனும் வந்து கொண்டிருக்கும் போது இதுதான் பேசணும். வேற எந்த மதத்திலையும் அறம் பகர்தல் ஒன்று கிடையாது. சமணர்கள் தான் ஆங்காங்கே அறம் பகர்ந்தார். அதை வந்து மதம் எடுத்துக்கிட்டான், நாம் அதை விட்டுட்டோம். விதானம்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, விதானங்கள் பூஜைகள் அதுக்கு பொருள் குறி விழவும் பகர். பஞ்ச கல்யாணம் பூஜைகள் விதானத்துக்கு தமிழ்ல பொருள் குறி விழவும்பாங்க, அதெல்லாம் எடுக்க வேண்டியது தான். அதோட அறம் பகர்ந்து இருக்கிறோம். இப்ப அந்த காலத்துல எப்படி அறம் பகர்ந்திருப்பாங்கன்ட்டு ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து படிப்பாங்க. தஞ்சை அறங்கூறு மண்ணை திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள் எப்படி அறம் கூறியிருப்பார்கள் அப்படின்ட்டு ஓலைச்சுவடியில் இருக்குங்க. திருக்குறளை எப்படி போதித்து இருக்கிறார்கள் அப்படின்னு ஓலைச்சுவடி இருக்கு தஞ்சாவூர்ல. அத தஞ்சாவூர்ல அறங்கூறு மண்ணை திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள் எனக்கு போதித்தார்கள். அடிப்படையில் நான் ஒரு தமிழ் ஆசிரியர் கிடையாது, நான் ஒரு உயிரியல் பேராசிரியர், அப்புறம் இணை இயக்குனர் கல்வித்துறையில் வேலை பார்த்தேன். அதில் எனக்கு தமிழில் அதனால கிடையாது. ஜீவகணவர்கள்லாம் தமிழே படித்து வந்தவன், நான் கேட்டு வந்தவன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அந்த காலத்தில் சமண சமய முனிகள் முனிபுங்கவர்கள்லாம் எப்படி அறம் சொன்னார்கள் அப்படி அப்படின்ட்டு சமண பள்ளியில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்களேன். மகத நாட்டு மன்னன், மாபெரும் வீரன், மிகுந்த ஆற்றலை உடையவன், ஆனால் அவன் இடத்திலே என்ன ஒரு குணம்னா பேராசை. என்ன பேராசன்னா எல்லா நாட்டு மன்னர்களையும் நாம் வெல்ல வேண்டும், அந்தந்த நாட்டு எல்லைகளை நமது நாட்டோடு இணைத்து விட வேண்டும், அந்த நாட்டின் வளங்கள் மலைகள் பொக்கிஷங்கள் அனைத்தும் தனது நாட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று பேராசை. மிகுந்த சேனைப்படை அவனிடம் இருக்கிறது, அந்த சேனைப்படையை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டுக்கும் சண்டை போடுறான், எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறான், எல்லா நாட்டையும் தன்னோடு இணைத்து விடுகிறான், தன்னுடைய நாட்டின் பரப்பை விரிவுபடுத்தி விடுகிறான், அந்தந்த நாட்டிலிருந்து செல்வத்தை கொண்டாந்துறான். அவனுக்கு பெருமிதம் தாங்க முடியவில்லை, எல்லாரும் போற்றுகிறார்கள். ஒரு நாள் அரண்மனையில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் புலவர்களை பார்த்து, புலவர்களே அமைச்சர்களே, இன்று நான் பெருமிதம் அடைகிறேன், பெரும் செல்வத்தை நான் பெற்றவனாக கருதுகிறேன், இதைவிட பெருஞ்செல்வத்தை யாரும் பெற்றிருக்க முடியாது, இதைவிட பெருஞ்செல்வமே இல்லை என்று மகத நாட்டு மன்னன் கூறுகிறான். அனைவரும் ஒப்புக்கொண்டு அவனை பாராட்டுகின்றனர். ஒரே ஒரு புலவர் மட்டும், மன்னா இது பெருஞ்செல்வம் அல்ல, நீ பெற்றது பெருஞ்செல்வம் என்று நீ நினைக்கிறாய், இதைவிட சிறந்த பெருஞ்செல்வம் ஒன்று இருக்கிறது என்று அந்த புலவர் சொல்கிறார். அந்த மன்னனுக்கு வருத்தம் கோபம், என்ன நான் பெற்றதை விட பெருஞ்செல்வம் வேற ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார்.
அது என்ன என்று சொல் புலவரே அப்படின்னு மன்னன் கேட்கிறான். புலவர், மன்னனே, இதை நான் சொன்னால் உங்களுக்கு ஏற்காது. அருகிலே சமண பள்ளியிலே பள்ளிக்கூடம் என்ற சொல் சமணத்திலிருந்து பெற்ற ஒரு கொடை சொன்னார்ல, சமண பள்ளியிலே சமண முனிவர் ஒருவர் மக்களுக்கெல்லாம் அறம் கூறுகிறார், அவரிடம் வந்து போய் கேட்போம் அப்படின்னு இந்த புலவர் சொல்றார். சரி வாருங்கள் என்று மன்னன், அமைச்சன், புலவர்கள் அனைவரும் அந்த சமண மலையிலே சமணப்பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய சமண முனிவரை பார்க்கிறார். மன்னன் நேராக சென்று அந்த சமண முனிவரை வணங்கி, முனிபுங்கவரே, நான் பெரும் செல்வத்தை பெற்றுவிட்டதாக கருதுகிறேன், ஆனால் எனது அவையிலே இருக்கக்கூடிய ஒரு புலவர் இதைவிட பெருஞ்செல்வம் இருக்கிறது என்று கூறுகிறார். என்ன முனிபுங்கவரே, நான் பெற்றதை விட பெருஞ்செல்வம் யாராவது பெற்றிருக்கிறார்களா? அவ்வாறு இருக்கிறதா? பல நாடுகள் என் கையில் இருக்கின்றன, பல நாட்டின் மலைகள் என்னிடம் இருக்கின்றன, அந்த மலைகளிலே விளைந்த மணிகள் என்னிடம் இருக்கின்றன, பல நாட்டு இயற்கை வளங்கள் எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, நான் பெரும் செல்வம் படைத்தவனாக இருக்கிறேன், இதைவிட பெருஞ்செல்வம் ஏதேனும் இருக்கிறதா என்று அந்த முனிபங்கவரை அந்த மகத நாட்டு மன்னன் பேசினான். உடனே முனிபங்கவர், மன்னா, நீ பெருஞ்செல்வத்தை பெற்றிருக்கிறாய், மிக்க மகிழ்ச்சி, ஆனால் இதைவிட பெருஞ்செல்வம் இருக்கிறது. செல்வமானது நிலைவேறுடையதாக இருக்க வேண்டும். ஒன்று, செல்வமானது உனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது, அது எந்த காலத்திலும் துன்பம் தரக்கூடாது, துன்பம் கலவாத இன்பத்தை தரக்கூடிய செல்வம் இருக்க வேண்டும். மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை, எப்படி நிலைவேறு இல்லாமல் போய்விடும், நான் தான் மன்னனாய்த்தே என்று கேட்கிறான் மகத நாட்டு மன்னன். மன்னா, இப்பொழுது அந்த செல்வம் உன்னிடம் இருக்கிறது, நாளையே உன்னை விட வலிமையான மன்னன் உன்னை வெற்றி கொண்டால் நீ அடிமைப்பட்டு போவாய், உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் அவனுக்கு போய்விடும். அது மட்டுமல்ல, பிறர் அந்த செல்வம் போகாவிட்டாலும் உன்னை வெற்றி கொண்டு போகாவிட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அது அழிவுற்று போகும், களவு போகலாம், அப்பொழுது உனக்கு துன்பம் ஏற்படும். துன்பம் களவாத ஒரு இன்பம் தரக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும், அதுதான் சிறந்த செல்வம் அப்படின்னு அந்த முனிபங்கவர் சொல்றார். உடனே வணங்கி, முனிபங்கவரே, அப்படி ஒரு சிறந்த செல்வம் என்ன, அதை எனக்கு அருளுங்கள் என்று மகத நாட்டு மன்னன் கேட்கிறார். அப்பொழுது அந்த முனிபங்கவர் சொல்கிறார், நான் சொல்லவில்லை அதனை, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குந்தவந்தாச்சாரியார் என்ற மாபெரும் சமண முனிவர் திருக்குறள் என்ற இலக்கியத்திலே அந்த பெருஞ்செல்வத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளை விளக்கிறாரு அந்த சமண முனிவர். வேண்டான் வேண்டாமை அன்ன விழிச்செல்லம் ஈண்டில்லை யாண்டும் அத்தொப்பதில். வேண்டாமை அன்ன, அருமையான சொல் வேண்டாமை. இது பல பொருள் சொல்லலாம், வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை, இது போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை, அதிகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை, மிகு பொருள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை, அது போன்ற வேண்டாமை அன்ன விழிச்செல்லும். வேண்டாமை என்று சொல்லக்கூடிய, பற்றற்ற தன்மை என்று சொல்லக்கூடிய சிறந்த, அது போன்ற சிறந்த செல்வம் ஈண்டில்லை இந்த உலகத்தில் இல்லை. யாண்டும் அத்தொப்பதில், எந்த உலகத்திலையும் அதுபோல சிறந்த செல்வம் இல்லை. ஏனென்றால் செல்வம் அழிவக்கூடியது, அற்கா இயல்பிற்று செல்வம், அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் என்று குறளாசார் சொல்லியிருக்கிறார். அற்கா இயல்பிற்று செல்வம்னா நிலையில்லாத தன்மையுடைய செல்வம், ஒருவேளை அதை பெற்றால் அற்குப நிலையான அறங்களை செய்க, உடனே ஆங்கே செயல், உடனே செய்க என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். இந்த வேண்டாமை என்று சொன்னனே பெருஞ்செல்வம், அது உன்னை போன்ற அரசர்களுக்கு இல்லறத்தாருக்கு மிகுபொருள் வேண்டாம் என்று நினைத்தல்,
என்னை போன்ற துறவிக்கு முற்றிலும் வேண்டாம் என்று நினைத்தல். நாளடியார் இயற்றிய சமண முனிவர் இதை சொல்லியிருக்கிறார். துகள் தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகட நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடுற யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடக்கால் போல வரும். இந்த அருமையான பாட்டு பாருங்க. நாளடியார் அந்த முனிவர் சொல்றார், நீ சேர்த்த செல்வம் பல நாடுகளை அறிவுபடுத்தி சேர்த்த, ஆனா சேர்க்கிற செல்வம் குற்றமற்ற செல்வமா இருக்கணும், நேர்மையான முறையில நீ வரி வசூலித்து சேர்த்திருக்க வேண்டும். அதான் துகள் தீர் பெருஞ்செல்வம், குற்றமில்லாம சேர்த்த பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு அது கிடைச்ச காலத்துல இருந்து அந்த செல்வத்தை வச்சு நீ உழவு தொழில் பண்ணலாம். பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க, எருது நடந்து உழுது விளைச்சல் ஏற்பட்டு நெல்மணிகள் கிடைத்து அதை சமைத்து உருவாக்கப்பட்ட உணவை பல்லோடு பகுத்துண்டு வாழ். பகல் நடந்த கூழ் பல்லாரோடு உண்க, ஏன்னா செல்வம் இருக்கு பாருங்க, அகடுரை யார் மாட்டும் நில்லாது. அகடுரைன்னா நடுநிலைமையோடு ஒட்டக்கிட்ட தான் இருக்கணும்னு இருக்காதான். இன்னைக்கு உங்ககிட்ட செல்வம் எனக்கு வரும், என்கிட்ட இருக்க செல்வம் உனக்கு போவோம், மன்னனே உங்ககிட்ட இப்ப இருக்க செல்வம் நாளைக்கு வேற மன்னனுக்கு போயிடும். அகடுரை யார் மாட்டும் இல்லாத செல்வம், துகள் தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க, அகடுரை யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடக்கால் போல வரும். மன்னனே நீ செல்வம் பெற்றாய் என்று நினைத்தால் மிகுபொருள் விரும்பாமல் இருக்க வேண்டும், அந்த வேண்டாமையை கடைபிடிக்க வேண்டும். என்னை போன்ற முடிவுகவர்கள் முழுதும் பற்றற்ற தன்மை வேண்டாமை என்றால் முழுதும் பற்றற்ற தன்மையை நான் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் மேருமந்திர புராணத்திலே வாமன முனிவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பற்றினை பற்றினாலே பற்றன பற்றினாரை பற்றுதான் இடுமை நிருள் பரியட்டன் தண்டையாக்கும். பற்றினை பற்றில்லாமை பற்றன பற்றினாரை பற்று விட்டு இடுமை நிருள் பரியட்டம் ஒழிக்கும் கண்டீர். பற்றினை ஆசையினை பற்றினால் ஆசையினால் பற்றன உறுதியாக பற்றியவர்களே, பற்றினை பற்றினால் பற்றன பற்றினாரை பற்றுதான் அந்த ஆசைதான் இடுமை நீருட் பரியற்றம் தன்னையாக்கும். பரியற்றம்னா சுழற்சி, பிறவி சுழற்சி, துன்பமாகிய பிறவி சுழற்சியில் முழுகக்கூடிய தன்மையை உருவாக்கும். பற்றினை பற்றினாலே பற்றன பற்றினாரை பற்றுதான் இடுமை நீருட் பரியற்றம் தன்னையாக்கும். பற்றினை ஆசையினை பற்றில்லாமை அந்த ஆசையின் மீது ஆசை இல்லாத இருக்கிற தன்மை, பற்றினை பற்றில்லாமை அந்த ஆசை இல்லாத தன்மையை பற்றன பற்றினாரு வேண்டாம் என்ற தன்மையை உறுதியாக பற்றியவர்களை பற்று விட்டு அந்த ஆசையா போயிடுவான். இடுமை நீருள் பரியட்டம் ஒழிக்கும் கண்டீர், அந்த துன்பமாகிய பிறவி கடல்ல சூழக்கூடிய தன்மையை ஒழிச்சிடும் இல்லாம போயிடும். பற்றினை பற்றினாலே பற்றன பற்றினாரே பற்றுதான் இடுமை நீருள் பரியட்டம் தடையாக்கும். பற்றினை பற்றில்லாமை பற்றன பற்றினாரே பற்று விட்டு இடுமை நீருள் பரியட்டம் ஒழிக்கும் கண்டீர். மன்னனே அந்த வேண்டாமை என்ன விழிச்செல்வம் என்று சொன்னேன், அந்த வேண்டாமை உன்னை பொறுத்த வரைக்கும் மிகுபொருள் விரும்பாமை, நேர்மையான முறையிலே மிகுபொருள் விரும்பாமல் பொருளை சேர்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை பற்றில்லாமல் இருக்க வேண்டும். நீ மிகுபொருள் விரும்பாமையை கடைபிடித்தால் ஒரு காலத்திலே புண்ணிய ஆசிரமம் ஏற்பட்டு நீயும் என்னை போல துறவை மேற்கொள்ளலாம், முழுதும் வேண்டாமையை கடைபிடிக்கலாம். கடைபிடித்தால் உனக்கு என்றும் துன்பம் கலவாத செல்வம் வீட்டின்பம் கிடைக்கும். அந்த வீட்டின்பம் தான் சிறந்த செல்வம், துன்பம் கலவாத செல்வம், நிலை பெற்ற செல்வம் அதுதான் சிறந்த செல்வம். நீ சேர்த்ததெல்லாம் நிலைவேறு அற்ற செல்வம். எனவே உடனடியாக நீ கைப்பற்றி நாடுகளுக்கு விடுதலை அளி, நீ முறையாக மக்களுக்கு ஆட்சி புரிந்து அதிலிருந்து முறையாக வரியை பெற்று அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு தர்மங்களை செய், நிச்சயம் அடுத்த பிறவி உன்னத பிறவியாக இருக்கும் என்று அந்த சமண முனிவர் கூறினார். இப்படிதாங்க, இப்படிதான் 2000 வருஷத்திலிருந்து நம்ம சமண முனிவர்கள் சமண பள்ளிகளில் இது போல அறங்களை சொல்லி சொல்லி நம்மை வளர்த்தார்கள். ஆனால் இப்ப அற சொற்பொழிவு அறம் பகர்தல் என்பது அரிதாக இருக்கிறது. நீங்கள்லாம் உங்கள் கிராமங்களில் கூப்பிடுங்க,
என்னை விட சிறந்த பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர் ஜீவகன். அவரை கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க. ஆனா நான் முழுமையான தமிழ் அறிஞர் கிடையாது. ஏன்னா நான் மூணு குதிரையில பயணம் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பக்கம் பயாலஜி கிளாஸ் எடுப்பேன், ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு பக்கம் பயிற்சி மாணவர்கள் எம்இடி படிக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இதே போல வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து தமிழ் பேசுறேன். இதே போல கூப்பிட்டு அறத்தை நீங்க எனக்கு கொஞ்சம் வழங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. சமண மொழிகள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அறம் சொல்லியிருக்கார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது போல அருக திருமேனிகள்லாம் கிடைச்சதுன்னா அதை கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாத்து அதுக்கு ஒரு சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும். அந்த சிறப்பு பூஜை செய்யும் போதே அறிய பெருமக்களை கூட்டு நல்ல அறச்சொற்பொழிவை நிகழ்த்த வேண்டும், நல்ல அறிவுகளை நாம் பெற வேண்டும். அத்தகைய அறிவை பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு புண்ணிய ஆசிரமம் ஏற்படும், நிச்சயம் ஒரு உன்னத நிலையை அறிவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்து மிக நன்றியோடு விரும்புகிறேன். பேரரசியர் தந்தை சுகுமாரன் ஐயா அவர்கள் மிகப்பொருள் விருப்பமை பற்றியும் நிலையாமை பற்றியும் பற்றிகளை பற்றியும் நிலையான செல்வம் எது என்பது குறித்தும் நமக்கு எளிதாக அழகாக புரியும்படி தெளிவாக எடுத்து விளக்கினார். அவர்களுக்கு நமது கரகோஷத்தின் மூலமாக நன்றி.